ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட், 3rd டேர்ம், சயின்ஸ், யூனிட் 2, அனிமல்ஸ். அதில் எவால்யூவேஷன் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதுக்கு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சரோ அதை சூஸ் பண்ணி இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு 1, ஃபிஷன் இஸ் எ வே ஆஃப் டேஷ் ரீப்ரொடக்ஷன். பிரிதல் என்பது டேஷ் வகை இனப்பெருக்கம். செக்ஷுவல், ஏ செக்ஷுவல், விவிபரஸ், ஓவிபரஸ் அப்படின்னா ஏ செக்ஷுவல். அதை எடுத்து இங்கே எழுதணும். பாலிலா இனப்பெருக்கம் சொல்லுவோம். 2, டேஷ் இஸ் அண்ட் ஓவிபரஸ் அனிமல். எது முட்டை போடும் விலங்கு? கவ், டீர், கோட், டக். டக். 3rd, என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன். அழியும் நிலையிலுள்ள விலங்குகள் எங்கே பாதுகாக்கப்படுது? மியூசியம்ஸ், சர்க்கஸ், ஃபார்ம், சாங்சுரி, சரணாலயங்கள், சாங்சுரி. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. முண்டந்துறை சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட். முண்டந்துறை சாங்சுரி வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? திருப்பூர், திருவாரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர். திருநெல்வேலி. 5th, த விஷன் ஆஃப் ப்ளூ கிராஸ் இஸ் டேஷ் அனிமல்ஸ். இந்த நீலச்சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஹண்டிங், கேப்சரிங், சேவிங், நெக்லெக்டிங். சேவிங், பாதுகாப்பு தான், காப்பாற்றுதல், அதுதான் இந்த ப்ளூ கிராஸினுடைய முக்கிய நோக்கம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அனிமல்ஸ் விச் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் டைரக்ட்லி ஆர் நேம்டு ஆஸ். நேரடியாக குட்டிகளை ஈனக்கூடிய விலங்குகள் வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா மம்மல்ஸ். அதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில் அப்படின்னா குட்டி ஈனும் விலங்குகள் சொல்லுவோம். டேஷ் ஆஃப் அனிமல்ஸ் லீட்ஸ் டு என்டேஞ்சர்டு கண்டிஷன். விலங்குகளை அவற்றை அழியும் நிலைக்கு கொண்டு செல்வது என்னது? ஹண்டிங், வேட்டையாடுதல் மூலனால தான் விலங்குகள் வந்து அழியும் நிலைக்கு போகுது. கிர் நேஷ்னல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார். எதுக்கு வந்து கிர் நேஷ்னல் பார்க் ஃபேமஸ் அப்படின்னா, ஏஷியாட்டிக் லயன்ஸ், ஆசிய சிங்கம், அதுக்கு தான் ஃபேமஸ். ஏஷியாட்டிக் அன் லைன். ஓகேவா? லைன்ஸ், ஏஷியாட்டிக் லைன்ஸ். 4th, பாருங்கள், ப்ளூ கிராஸ் இஸ் அண்ட் டேஷ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? அனிமல், அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், அனிமல். நீல்கிரி டார் இஸ் அண்ட் டேஷ் ஸ்பீசிஸ். நீலகிரி வரையாடு ஒரு அழியக்கூடிய இனமாகும். அதுக்கு என்ன சொல்லணும்னா அப்படின்னா என்டேஞ்சர்டு சொல்லுவோம். அதுக்கு அழியும் நிலை இருக்குது, என் ஆபத்தான நிலையில், என்டேஞ்சர்டு. அழியும் நிலையில் உள்ளது. அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங். இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு கரெக்டான ஆன்சரை மேட்ச் பண்ணி அதனுடைய நம்பரை போட்டுட்டு அப்புறம் கரெக்டாக எழுதணும். ஜைகோட், விவிபரஸ், என்டேஞ்சர்டு அனிமல், முதுமலை, ஃப்ராக்மெண்டேஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், எலஃபன், கேட், ஃபர்டிலைஸ்டு எக், ரைனோசர்ஸ். ஜைகோட்னா கரு. அது எங்கே வரும் சொல்ல பார்க்கலாம். ஃபர்டிலைஸ்டு எக், கரு முட்டை. அதுக்கு இங்கே 1. விவிபரஸ், குட்டி ஈனும் விலங்கு. குட்டி போடுறது எது? கேட். 2. என்டேஞ்சர்டு அனிமல், அழியும் நிலையில் உள்ள விலங்குகள், ரைனோசர்ஸ். 3. முதுமலை எந்த அனிமலுக்கு ஃபேமஸ்னா எலஃபண்ட்.
ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதல், அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். 5. இப்போ இங்கே ஆன்சர் எழுதியிருக்கோமா, அது கரெக்டாக அதுக்கு நேராக எழுதணும். அடுத்தது பாருங்கள், ஆன்சர் இன் பிரீஃப், வாட் இஸ் ஃபெர்டிலைசேஷன், பேஜ் நம்பர் 83 எடுத்துப்போம் பார்க்கலாமா. ரோமன் லெட்டர் 4 ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு, வென் த மேல் கேமெட் ரீச்சஸ் தி ஃபீமேல் கேமெட்ஸ் தே பிகின் டு ஃபியூஸ் டுகெதர், த ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் நோன் ஆஸ் ஃபெர்டிலைசேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலின பெருக்கத்தின் நிலைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க, அதுவும் பேஜ் நம்பர் 83 எடுத்துப்போம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேஜஸ், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். அடுத்த தேர்ட் ஒன், மென்ஷன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கத்தின் பல்வேறு வகைகளை கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 85-86 எடுத்துக்கலாம் பார்க்கலாமா. இதுதான் அந்த தேர்ட் க்வெஸ்சன். ஃபியூஷன் இது ஒன்றா, பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஹெட்டிங் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஓவிபரஸ் அண்ட் விவிபரஸ் அனிமல்ஸ், பேஜ் நம்பர் 85 எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, குட்டியினும் விலங்குகளுக்கும் முட்டையிடும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஓவிபரஸ் அனிமல்ஸ், விவிபரஸ் அனிமல்ஸ், இதுதான் வந்து அந்த ஃபோர்த்து க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். இது மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்து இதுவரையும் எழுதுங்க. ரைட் எ நோட் ஆன் ப்ளூ கிராஸ், இந்த மாதிரி நீலச்சிலுவை சங்கம் குறித்து எழுதணும்னு கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 92. ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு பாருங்கள், ப்ளூ கிராஸ் இஸ் எ ரெஜிஸ்டர்ட் அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி இன் தி யுனைடெட் கிங்டம், அதுலேருந்து ஆரம்பித்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், அன்வான்ட் அனிமல்ஸ் அண்ட் எஜுகேட்ஸ் தி பப்ளிக் இன் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அனிமல் ஓனர்ஷிப். இதுவரையிலையும் அந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். ரோமன் லெட்டர் 5, ஆன்சர் இன் டீடைல், ஃபஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம் முறைகளை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 85 எடுத்துக்கலாமா. ரோமன் லெட்டர் 5 ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு இது தலைப்பு எழுதி இது அப்படியே எழுதணும். இது பாயிண்ட் 1 வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், பட்டிங் இது 2 வச்சுக்கோங்க, ஃப்ராக்மெண்டேஷன் இது 3, ஸ்போர்ட்ஸ் இது 4. இன் எ சூட்டபிள் என்விரான்மெண்ட் த ஸ்போர்ட்ஸ் வில் டெவலப் இன் டு எ ஃபுல்லி க்ரோன் ஆர்கானிசம். இது வரலையும் அந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். வாட் ஆர் த காசஸ் ஃபார் தி எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகள் அழிந்து போவதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 87-88. காசஸ் ஃபார் என்டேஞ்சர்மெண்ட், இதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபிஃப்த்து ரோமன் லெட்டரில் செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர். பாயிண்ட் பாயிண்டாக 1, 2, 3, 4, 5, 6. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் ஃப்ளட், சைக்ளோன்ஸ் அண்ட் ஃபயர் ஆல்சோ டெஸ்ட்ராய் அனிமல்ஸ். இதுவரையும் எழுதணும். ரைட் அண்ட் எஸ்ஏ அபவுட் நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ், தேசிய பூங்கா அப்புறம் இந்த வனவிலங்கு சரணாலயம் அதை பற்றி ஒரு எஸ்ஏ எழுதணும், பேஜ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறையா இருக்குது, 89, 90, 91. இங்கேருந்து ஆரம்பித்து
இந்த இது வரலையும் எழுதணும். இட் இஸ் எ வெரி ஓல்டு சேன்ச்சுரி இன் தமிழ்நாடு. இட் இஸ் லொக்கேட்டட் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இட் ஹேஸ் மெனி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் லைக் ஸ்பூன்பில்ஸ், ஓப்பன் பீல்டு ஸ்டோக்ஸ், பெலிகான்ஸ் எக்ஸட்ரா. இதுதான் ரோமன் லெட்டர் ஃபைவ்ல தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர். இதோட யூனிட் டூ அனிமல்ஸ் அதோட எவாலுவேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.